இயேசு கிறிஸ்துவினே நாமத்தினால நான் உங்களை வாழ்த்துக்கிறேன். கண்களை முடிச்ச அம்மன் வந்தி நடுவர், கடந்த வார செய்தி பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாக இருந்ததற்காக பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் பிரயோஜனம் ஆண்டவர். பெற்றோர்ல மாத்திரம் ஒரு தலைப்பா பேசல, பிள்ளைகளுக்கு மாத்திரம் இல்லை, ரெண்டு பேருக்குமே கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிள்ளைகள் அதை பெற்றோரும் பிள்ளைகளும் பார்த்து ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். அது ஆண்டவரே எங்களுக்கு தெரிய ஆண்டவரே, இந்த நாளிலும் அடியாளை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. இயேசுவை லட்சபிக்கிறோம் நல்ல பிதாவே. இதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் பேசுறதெல்லாம் ஒரு வாரம் நான் உட்காந்துட்டு நடிச்சாமத்தில் உட்காந்துட்டு தியானம் பண்ணுவேன், ஜெபம் பண்ணுவேன் ஆண்டவர்கிட்ட. நான் என்ன பேசுறது எனக்கு ஒன்றும் தெரியாதேன்னு சொல்லிட்டு இருப்பேன். பகலில் எனக்கு ஃபோன் சொல்ல முடியாத அளவு ஃபோன், 12 மணிக்கு 1 மணிக்கெல்லாம் ஏதோ ஒன்று சிலது வரும், ஆனால் 10 மணி வரைக்கும் எனக்கு ஃபோன் வந்துட்டுருக்கும். நான் எதையும் என்னுடைய காரியத்தை செய்ய முடியாது, ஊழியத்தை செய்வேன், டிவியில் பேசுறதுக்காக சில நேரத்தை ஒதுக்கணும். நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஜனங்கள் பார்க்குறீங்க, என்னை குற்றப்படுத்தக்கூடாது. நான் ஒன்றுக்கு உதவாத ஒரு குப்பை தான் நான், ஆனாலும் கூட எனக்குள்ளே இருக்கிற பெரியவருங்க என்ன பார்க்காதீங்க, குடும்பத்தை பார்க்காதீங்க, என்ன பிள்ளைகளை யாரையும் பார்க்காதீங்க, ஆண்டவர் எனக்குள்ளே இருக்கிற ஆண்டவரை பாருங்க. சத்ரு செய்தி ஆண்டோடைய வார்த்தை வந்தால் கூட நான் கேட்குறவன் அந்த மனுஷன் அப்படி அதெல்லாம் இல்லை. அதனால நான் பேசுறதெல்லாம் ரொம்ப நேரம் இதுக்காக நான் நேரத்தை எடுத்து அன்றைய சமத்துல சபைக்குள்ள வந்து கதவெல்லாம் சாத்திட்டு ஒரு சின்ன லைட்டை மாத்திரை போட்டு உட்கார்ந்துட்டு இருப்பேன். நிஜமா அவனுக்கு தெரியும், உட்கார்ந்துட்டு அப்புறம் விடிய காலம் போவேன், 4 மணி 5 மணி அது வரைக்கும் உட்கார்ந்துட்டு தியானம் பண்ணிட்டே இருப்பேன். ஆண்டவர் என்னோட பேசிட்டே இருப்பார். ஆராதிக்கிற ஆண்டவர், பேசுகிற தேவன் உங்களுக்கு தெரியும். அவர் சொல்லுவாரு, அதெல்லாம் அப்படி மனசுல வச்சுட்டு அப்புறம் நோட் எடுத்து அதெல்லாம் குறிப்பு எடுத்துவேன். அதுக்கப்புறம் நான் பேசறதில்ல, அதுக்கப்புறம் நான் எடுக்கிற மாதிரி இல்லை, அவர் பேசுவார். இப்ப நான் எடுத்தது பேசறக்கும் ஆசையா இருக்கு, பயமாவும் இருக்குது. யார் என்ன எப்படி திட்டுவீங்களோ பேசுவீங்களோ எனக்கு தெரியாது, ஆனாலும் வேற வழி இல்லை. நான் அதை இந்த ஒரு 10 நாளாக நான் அப்படி பேசணும்ன்ட்டு நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். அதனால நான் பேச போகிறேன், நான் அதான் சொல்கிறேன்னே, எனக்கு பயமாகவும் இருக்குது. வந்து என்ன பூடகமாக பேசுகிறீங்கன்னு கேட்குறீங்களா? எனக்கு பேசணும்னு தோணுது, பேசக்கூடாதுன்னு தோணுது. கத்துடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த ஊரில் நேபாளி ஊரை சேர்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஸ்வெட்டருங்க விற்கிறாங்க, மற்றபடி வேலைகளை ஹோட்டலுங்களில் வேலை செய்வாங்க, மற்ற நம்ம ஆட்களை போலவே பல எஸ்டேட்டுங்க இதெல்லாம் வேலை செய்துட்டு இருக்காங்க. குடும்பம் குடும்பமாக இருக்காங்க, கலர் கலராக இருப்பாங்க, மூஞ்சிய கொஞ்சம் இதாக இருக்கும், சின்ன கண்ணாக இருக்கும், நல்ல அழகாக இருப்பாங்க. அதில் ஒரு பொண்ணு, அது பேர் ரூபா, அது வந்துருச்சு நிறைய மாதம், 8 மாதம். அது அதுக்காக நான் ஜெபம் பண்ணேன். என்ன அதுக்கு தேவையா, வந்து ஒரு 1 வயசில் ஒரு குழந்தை இருக்குது, ஒரு அழகான ஒரு குழந்தை, அது பேர் பிந்து. அந்த குழந்தை பேர் பிந்து, இது பேர் ரூபா. என்ன அப்படின்னு கேட்கும்போது எனக்கு வந்து இந்த முதல் குழந்தை இந்த தீபா பிறக்கும்போது எனக்கு சின்ன வயசில் அதெல்லாம் கல்யாணம் பண்ணிக்குதுங்க, 16 வயசுல என்னமோ சின்ன பிள்ளை, இப்பவும் பார்த்தா சின்ன, 16 வயசில் 5 வயசில் கல்யாணம், 16 வயசில் குழந்தை பிறந்திருக்கு. அப்போ அது கஷ்டம் பாருங்க, நான் தான் கல்யாண வயசெல்லாம் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க இல்லையா, 18 வயசுக்கு மேலே, 19 வயசுக்கு மேலே ஆண்களுக்கு இத்தனைன்னு. அதுக்கு முதல்ல என்ன சிரமம் தான், இது 16 வயசில் குழந்தை பிறந்திருக்கு, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குது. அதனால அதை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தாங்க, சிசேரியன் பண்ணி அந்த குழந்தைய எடுத்தாங்க. அந்த குழந்தை தான் இப்போ வளர்ந்துட்டு வருது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு சின்ன பொண்ணு, ரொம்ப ஹைட்டாகவும் இருக்காது, மீடியமாக இருக்கு, என்னுடைய ஹைட் இருக்கும், பார்க்கறதுக்கு சரி. அந்த முகம் பாவம், சின்ன குழந்தை முகம். இது இப்போ ரெண்டாவது, இப்போ அவங்க சொன்னாங்களாம், இதுக்கு மேலே உனக்கு 5 வருஷம் கழிச்சு தான் உனக்கு 2வது குழந்தை, நீ இப்போ கருவு வரணும், அதனால இதுக்கு மேலே குழந்தைன்னு நினச்சி பார்க்காத, அவ்வளோதான் தீந்துருவே நீன்ட்டாங்களாம். இது 2வது எப்படி ஆயிருச்சு, அந்த குழந்தைக்கு ஒரு 5 மாதம் இருக்கும்போது மூத்த குழந்தைக்கு அந்த இதுக்கு அந்த சின்ன குழந்தைக்கு ஒரு 4 மாதம் இருக்கும்போது
இது ரெண்டாவது, இது கர்ப்பமாயிருக்கு தெரியல, ரொம்ப நாளா தெரியல, கடைசியில தெரிஞ்சிருக்குது. ஒரு 4 மாசம் கழிச்சு அந்த வாமிட் வரும்போது தெரிஞ்சிருக்கு, ஓஹோ இது குழந்தை. போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தா குழந்தை. இதுக்கு அன்னையில இருந்து ரொம்ப பயம், இந்த குழந்தைய பார்க்குமா அது பாவமா இருக்குமா, அது ஒரு ஓ அதான் இதுக்கு 8 மாசம் இருக்கும்போது அதுக்கு 1 வயசு, என்ன பண்ணுறது, டாக்டருங்க அப்படி சொல்லிட்டாங்க, அதை வேற வழி அபாஷனும் பண்ண மாட்டாங்க, ரொம்ப சின்ன பிள்ளை. அப்புறம் பேசாமல் இருந்திருக்கு. எங்கிட்ட ஜெபிச்சாங்க. ஜெபிக்கும் பொழுது எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை, எனக்கு குழந்தை பேசி நல்லா பிறந்துடணும், அது சிசேரியனாக இருந்தாலும் பரவாயில்ல, அது ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தாலும் பரவாயில்ல, இது உயிர் கிடச்சிடணும். இன்னொரு குழந்தைக்கு கணவர் இருக்கார், எனக்கு ஜீவனை கொடுத்துட்டா போதும், அதனால எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும். கையை வச்சு தலையில் கை வச்சு நான் ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் சொல்கிறாரு, பிரசவிக்க செய்கிற நான் பிரசவியாமல் இருப்பேனோ, அதனால நீ சொல்லு. ஏசாயி 66 இருக்கு, நான் எடுக்க வேண்டாம் வசனம் இல்லை, எனக்கு டைம் இருக்கிறது இல்லை. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இவ என்ன நம்பி வந்துட்டா, ஒரு பாஷை தெரிய, தமிழ் கொஞ்சம் அவங்க பாஷை பேசுது, ஆனால் அவ என்ன நம்பி முழுசுமா உட்கார்ந்துட்டு இருக்கிறா, அவ முகத்தை பாரு அப்படிங்கிறாரு ஆண்டவர். பயமும் திகிலும் கலந்த அழகான முகம், என்ன சொல்றாங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க அவங்க, சொல்லுவாங்க உன்னை பத்தி ஆண்டவர் என்ன சொல்றா சொல்லு, அப்படியே பார்த்துட்டே இருக்கு, திரு திருன்னு பார்க்குது, வந்தவங்க எல்லாம் பார்க்குது, ஒருத்தர் முகத்தையும் பார்க்குது, வயிறு வேலையோட பெருசா இருக்கு, பாவமா இருக்குது. இத எனக்கும் மற்றவங்களுக்கும் இவ்வளவு பாவமா இருந்தா ஆண்டவருக்கு எவ்வளவு பாவமா இருக்கு இல்லையா. ஆண்டவர் சொல்றாரு, நீ சொல்லு, அவளுக்கு சுக பிரசவத்தை தருவேன். ஆண்டவரே நீங்களா பேசுறீங்க, ஆமா நீ சொல்லு, அவளுக்கு சுக பிரசவத்தை தருவேன் அப்படின்ட்டு. அதை நான் சொன்னதும் நம்ப மாட்டேங்குது, அதுக்கு நம்பிக்கையே இல்லை. என் 2-3 பேர்த்த சொல்லி அதையும் இதையும் கலந்து கலந்து பேசி அப்படியா அப்படின்ட்டு மனசுக்கு மொத்தம் ஒரு சந்தோஷம் வந்துருச்சு. அப்போ சொல்கிறாங்க, இவங்க சொன்னாங்கன்னா கர்த்தர் சொல்லுவார், அது அப்படியே நடக்கும், சந்தோஷமாக போயிடுச்சு. ஆ வரும், வந்து கூட்டம் நடக்கும்போது அதுவும் வந்து கலந்துக்கும். இது நடந்து ஒரு வாரத்தில் இந்த பெருசு இருக்கே இந்த குழந்தை, இந்த பொம்பளை பிள்ளை, அது பேர் என்ன சொன்னேன் நான், அது அம்மா பேர் ரூபா, நீங்கள் தான் சொல்லணும் என்னமோ பேர் சொன்னேன், பிந்து, பிந்து. அது மிட்டாய் வச்சுருந்தாங்களாம், சாக்லேட் பார்த்தீங்களா, இந்த சாக்லேட்டை அது கையில் கொடுத்துருக்காங்க, யாரோ வந்தவங்க பக்கத்தில் கொடுத்துருக்காங்க, இது கையிலேயே வச்சுட்டு இருக்குது, உரிச்சு திங்கிற வயசு. அப்போ அது அப்படியே இருக்கு, அரைச்சிட்டு நம்மக்கிட்ட கொடுப்பாங்க பாருங்க, அதை வாங்கி நம்ம கொடுத்தோம்னா அது சாப்பிடும், அதை வச்சிட்டு இருக்குது. இது அவங்க அம்மா என்னமோ வேலை செய்துட்டு இருக்கு, இது அப்படியே அது வாயில வச்சுக்கிட்டு கடிச்சு கடிச்சு பார்த்து அது தொண்டை வரைக்கும் போயிடுச்சு, ஒரு கத்தம் கர கர சத்தம், தொண்டையில கரகர கரகரன்னு குழந்தை கீழே கிடக்குது, கரகரகரன்னு சத்தம். இது அப்படியே தூக்கி அந்த குழந்தைய பார்த்துருக்கு, அந்த குழந்தை தொண்டைக்குள்ள ஒரு பாதை இருக்குது, இந்த மிட்டாய் இந்த சாக்லேட் இந்த இந்த பேப்பரோட இருக்குது, ஒன்றும் தெரியல. பிள்ளை அப்படியே கையில் அணைச்சிட்டு, வயிற்றோடு அணைச்சிட்டு, எவ்வளோ பெரிய வயிற்று பக்கம் அணைச்சிட்டு கையை விட்டுருக்குது, கையை விட்டு அதுக்கு அந்த கையுடைய சின்ன இதனுடைய சின்ன கை தான் உள்ளே கையை போய் பாதியை போய் அது உள்ளே போய் வெளியே வந்து அந்த அந்த மிட்டாய் தோலோட உள்ளே போகுது வருது, என்னென்னமோ கஷ்டப்பட்டு பிரம்ம பிரயத்தனங்கிறாங்க, அந்த மாதிரி பண்ணி மிட்டாய் எடுத்துருச்சு. மிட்டாய் எடுத்த உடனே குழந்தை தோன்றுச்சு, குழந்தை வாயில ரத்தம் வருது, குழந்தை அழகான வெள்ளை குழந்தை, ப்ளூ கலர் ஆயிருச்சு, கண்ணு மேல போயிருச்சு, வாயில ரத்தம் வருது, அப்படியே சாந்திருச்சு. ஒரே சத்தம், ஐயோ இந்த பொம்பளைகள் வந்து நகத்தை வெட்டணும், குழந்தைய வளர்க்குறவங்க சாதாரண, எனக்கு நகை கொஞ்சம் வளர்ந்துருச்சுன்னா நான் தூங்க மாட்டேன், நடுஜாலத்தில் எடுத்து வெட்டுவேன், சத்தம் போடுவாங்க, இது என்ன இது நேரம் இல்லை. அந்த நகம் இருந்திருக்கு, அந்த பொண்ணுடைய கையில நகம், அது தோண்டி எடுத்து கீறி தொண்டை முழுசு அப்படியே புண்ணாயிச்சு, 1 வயசு குழந்தை, அதை எடுத்துட்டு திருப்தியா இருந்துச்சு. ஆனா குழந்தை கையில கிடக்குது, அப்படியே மயங்கி கிடக்குது, வாயில ரத்தம் வருது, கண்ணு மேல போயிருச்சு, ப்ளூ கலர் ஆயிடுச்சு. அப்புறம் எங்கிட்ட ஜெபிச்ச இயேசுவின் ரத்தம், அதை அந்த பொண்ணு இருக்கிற ஓனர் அவங்களுக்கு, அவங்களும் நீங்க ஜெபிச்ச அந்த இயேசுன்றத எல்லாமே, நான் நைட் எல்லாம் தூங்கணுமா, எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு,
அது இருந்தா தான் தூங்குவே, இல்லைன்னா என் பிள்ளைகள்ட்ட மூணு பாட்டில் எடுத்துட்டு போவாங்க, மூணு பாட்டில் எடுத்துட்டு போ பெரிய பெரிய பாட்டில். அப்ப இந்த பிள்ளைக்கும் நான் கொடுத்துருக்குறேன் இதை சொன்ன உடனே அவர் வந்து எல்லாம் சத்தம் போடவும் அவர் ஓனர் ஓடி வந்து, அவர் ராமன் என்கிட்ட வந்து ஜெபம் பண்ணி நிறைய நன்மைகளை பெற்றுக்கொண்டவங்க, அவங்க மூலமா தான் இந்த பிள்ளை எனக்கு தெரியும். அவர் சொன்னார், எடு எடு, அப்படியா எடு, என்ன குழந்தை போயிருச்சா, எடு ஏசந்தத்தை எடு, அம்மா ஜெபம் பண்ணி கொடுத்தேன் அதை எடுத்துருக்குது, எடுத்த உடனே இதை குடு, சின்ன கிளாஸ்ல ஊத்தி கொடுத்துருக்காங்க. மெதுவா போகுது, மெதுவா போகுது, நீவி நீவி விட்டு மெதுவா போகுது. மெதுவா போனதுக்கு அப்புறம் அந்த எண்ணெய் எடு, அந்த எண்ணெய் எடுத்து தொண்டைக்குள்ள வாயில எல்லாம் அப்படி போட்டு விட்டாங்களா. கொஞ்ச நேரத்துல அந்த குழந்தை கண்ணு திறந்துச்சான். கொஞ்ச நேரத்துல ஒரு 10 நிமிஷத்துல அந்த நீல நிறம், அந்த நீல நிறம் ப்ளூ கலரும் மாறிச்சான், குழந்தை கண்ணை திறந்துச்சான். அல்ல இல்லையா, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ரெண்டாவது ரொம்ப பெரிய ஆச்சரியம், அது தொடர்ந்து வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு இப்ப பெரிய நம்பிக்கை, இந்த அற்புதத்தை செத்துப்போன குழந்தை என்கிட்ட கொடுத்தவர் ஆண்டவரே, அவருடைய ரத்தம் அவருடைய சரீரம் அந்த எண்ணெய் அப்படின்னு சொன்னா எனக்கும் கூட சுகப்பிரசவம் வரும். நான் அந்த பிள்ளைக்கு சொல்லியிருக்கேன், இந்தா இந்த எண்ணெய் எடுத்து தினம் வயிற்றுல போடு, போட்டு சிலுவை போட்டு போடு, ஏசப்பா இது உங்க ரத்தம் ரத்தம் சரீரம்ட்டு அந்த தண்ணியை டெய்லி காலையில குடிக்க சொன்னேன். அந்த பொண்ணு தினம் காலையில ஒரு சின்ன கிளாஸ்ல குடிக்கிறது, அப்புறம் மறுபடியுமா தீர்ந்ததுக்கு அப்புறம் வர்றதும் வாங்கிட்டு வரும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரசவமாச்சு, பிரசவத்துக்கு அப்போ கொஞ்சம் வீட்டுக்காரருக்கு அவர் தெரியாது, போனா போர்ட்ரூம்குள்ள போனாங்க, ஒரு அழகான குழந்தையை கொண்டுட்டு வந்துட்டாங்க. நார்மல் டெலிவரி அல்லலியா, அல்லலியா, அல்லேலியா. பிரசவிக்க செய்கிறேன்னா பிரசவிக்கா செய்யாமல் இருப்பேனோன்னு அந்த நேபாளி பொண்ணு ஆண்டவரை நம்பிச்சுங்க. அவரை நம்பிச்சுங்க, நான் சொல்றபடி தினமும் நான் ஜெபிச்சதுலேருந்து காலையில் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து கொடுக்கும், பெரிய பாத்திரத்தில் வச்சுருக்காங்க, அந்த எண்ணெய் எடுத்து காலையில் முதல் வேலையாக படுக்கையிலேயே தேய்ச்சார், ஏசப்பா ஏசப்பான்ட்டு. அதுக்கு என்ன ஜெபிக்க தெரியும், நம்புது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு ஒரு சம்பவத்தை அந்த தாயுடைய அன்பு, அது எப்படியாச்சும் அது தோண்டு போது எங்களுக்கெல்லாம் அதை நினச்சி பார்த்து எல்லாத்துக்குமே ஆச்சரியம். ஒரு இடத்துல பூகம்பம் வந்துச்சா, எல்லாம் உள்ளே போயிடுச்சா, ஒரு சமமா இருக்குதா, அதுல ஒரு ரெண்டு வளையல் போட்ட ரெண்டு கையை இப்படி தூக்கி இருந்ததா, நான் வாசிச்ச வருதுல, அந்த கையில ஒரு 3 மாச குழந்தை இருக்குதா, அது உள்ள போயிருச்சு, அது ஒண்ணுமே தெரியல, அந்த கையும் அந்த குழந்தையும் தெரியுது. அந்த மீட்பு பணியாளர்கள் வந்தாங்களா, ஓடி வந்தாங்களா, அதுல இந்த குழந்தைய வேகமா எடுத்தாங்களா, அது போகாது அவ்வளவுதான் நிக்குது, அதோட அதை எடுக்கும்போது அந்த குழந்தைய எடுக்க முடியலையா அவங்கனால, அவ்வளவு கெட்டியா பிடிச்சிருக்குதா அந்த தாய். அதுக்கப்புறம் விரல் எல்லாம் கஷ்டப்பட்டு எடுத்து அதுக்கப்புறம் இந்த குழந்தை எடுத்தாங்க. இது ஒரு தாயுடைய அன்பு, தோருடைய தாயுடைய அன்பு. இன்னொரு தாயுடைய அன்பு நம்ம பார்த்துருக்கோம், அபிராமி, அதை நான் சொல்லவே வேண்டாம். அது தினமும் அதை பத்தி பேசாத வாய கிடையாது, அந்த யூடியூப்ல போட்டீங்கன்னா என்னென்னமோ போடுறாங்க அதை பத்தி. அது ஒரு தாயுடைய அன்பு இல்லையா, தாய் பாலை கொடுத்து இந்த குழந்தைய வளர்த்துறா, அதே ஒரு கடையில பாலை வாங்கி அதுல விஷத்தை போட்டு அதை பிரியாணிக்காரன் கூப்பிடுறான், டைமுக்கு போகணும், ஃபங்க்ஷுவாலிட்டி. அதனால அந்த ரெண்டு குழந்தைகளும் வாங்கி கிடக்குது, கழுத்தை நினைச்சு கொண்டு போயிட்டான். இன்னைக்கு கம்பி எண்ணிட்டு இருக்கிறான், வெளியில வர முடியாது. நீ இதுக்கு மேல என்ன தண்டனையோ அது கொடுத்தா நல்ல. இன்னொரு இது நான் பாக்குறேன், இன்னொரு இதுல நான் ஒரு உல்லாசமான தன்னுடைய கணவன் போனதுக்கு அப்புறம் ஒரு பொம்பளை ஒருத்தன் கூட உல்லாசமா இருந்திருக்குது, குழந்தை அழுதுச்சான், குழந்தைய பிடிச்சி ரெண்டு பேர் சேர்ந்து நல்ல கழுத்து அமுத்தி செத்துருச்சு, கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்னொரு குழந்தை கொஞ்சம் ஒரு 2 வயசு குழந்தை, அந்த குழந்தையும் அழுதுருக்கு, பயந்து அழுதுருக்கு. அவ உடனே அதை காலை மடக்கி கையை மடக்கி அந்த எலும்பெல்லாம் உடஞ்சி வாய்க்குள்ள துணிய வச்சு அதுக்கப்புறம் கொண்டே போட்டிருக்குங்க. அதுவும் வருது. இதோ ஒரு பொம்பளை பாருங்க, எங்க ஊர்ல ஒரு பொம்பளை வந்து புருஷன் இறந்துட்டாரு, ஒரு விதவை பொம்பளை, சின்ன வயசு, யாரு கூடயோ சிநேகமா இருந்து 10 வயசு குழந்தை, 10 வயசு புள்ள, அது பார்த்துருச்சு இது வெளியில போய் சொல்லிடும் சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து கொலை பண்ணிட்டாங்க. இது அன்பு, எப்படிப்பட்ட ஒரு காரியம் பாருங்க. தாய் பாசம் உலகத்திலேயே சிறந்தது. நான் அண்ணன் தம்பியோ அக்கா தங்கச்சியோ அப்பாவை கூட சொல்ல மாட்டேன், தாயுடைய அன்பு தான் பெரிய. இன்றைக்கு தாயுடைய அன்பு கிடையாது. இன்னொரு வகையில பார்க்க போனா இந்த பெண்கள் தான் இன்னைக்கு
பயங்கரமான காரியங்களை செய்யறது பெண்கள் தான். அந்த நாட்கள் எல்லாம் அச்சம் மடம் நாணம் பயிர்ப்புன்னு சொல்லிட்டு ஆண்கள் முகத்தை பார்க்க மாட்டாங்க. எங்க அம்மா யாராச்சும் வந்தா நீ போ உங்க அப்பா பத்தி கேட்கணுமோ கேட்கறாங்க சொல்லுன்னு. ஏன் உங்களுக்கு என்ன 16 வயசு, நான் நீ சும்மா நீ போ அப்படியெல்லாம் எனக்கு பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அது போல அன்றைக்குள்ள பெண்கள் அப்படித்தான் இருந்தாங்க. பெண்கள் முகத்தை ஆண்கள் முகத்தை பார்க்க மாட்டான். மாமனார் மருமகளை பார்க்க கூடாதான், பார்க்க மாட்டாங்களா. மருமக அப்படி திரும்பிட்டு பேசுவாங்க, மாமனார் அப்படி திரும்பிட்டு பேசுவாங்க. மச்சனமா இருங்க மதனி அப்படி எங்க அம்மா சொல்றாங்க. இல்ல மதனி இல்ல மதனி அப்படிம்பாங்க. எங்க அம்மா அங்க இருந்தாங்க. அப்படி வாழ்ந்த காலம் போய் இன்றைக்கு பெண்கள் வந்து ஆண்களை விட பாவம் செய்யறாங்க. என்ன காரணம்? இன்னைக்கு பாலியல் பலாத்காரம் நிறைய வந்துருச்சு பார்க்கிறோம். என்ன காரணம்? குடி வெறி அப்புறம் திருட்டு அது இது கொலை இதெல்லாம் இந்த பாலியல் பாவங்கள் வருது. இதனால இன்னொரு காரியம் பெண்களுடைய ஆபாசமான உடை. ஆபாசமான உடை இதை பார்த்துட்டு இருந்து என் பேர்ல என்ன கோவப்பட்டாலும் சரி, நல்ல குடும்பத்தில் இருக்கிற பெண்களும் கூட அப்படியாக உடை உடுத்துக்கிறாங்க. ஒரு ஜீன்ஸ் போட்டுக்கிறதுக்கு தொப்புளு கீழே, இந்த பக்கம் ஒரு டிஷர்ட் போட்டுக்குது அதுவும் வயிறு தெரியுது, இந்த பக்கம் பின்னாலையும் பட்டிக்ஸ் தள்ளிட்டு இருக்கு, முன்னாலையும் அந்த கால் தினமெடுத்த கால் மாதிரி உள்ள பெரிய பெரிய கால்கள். அப்படியே மேடையில போய் அந்த அழகுக்கு அவயவங்களுக்கு மார்க் போடுறாங்க. அது ஒரு ஜட்ஜ், அது என்ன ஜட்ஜோ தெரியல. ஒவ்வொரு அவயவங்களுக்கு மார்க். இந்த பக்கம் ஒரு ஜட்ஜ், இந்த பாவம் செய்த இந்த பாவம் செய்து தண்டிக்கிற ஒரு ஜட்ஜ், இது ஊக்கப்படுத்துகிற ஜட்ஜ். அது அப்படியே இறங்கி வந்து வீதிகள்ல நடக்கிறாங்க. பொம்பளைங்க வீடுகள்ல இருக்காங்க, திரும்பி பார்க்காத ஆண்கள் கிடையாது. ஆண்கள் என்னங்க இரும்புல செய்யப்பட்டிருக்குதா? சாதாரண உணர்ச்சி உள்ள மக்கள் ஆண்கள் தானே பாக்குறாங்க. யார் யார் பாக்குறாங்க? 10 வயசு பையன் பாக்குது, 70 வயசா ஐயா பாக்குறாரு, 17 வயசு பாக்குது. இது வீட்லயும் நடக்குது. வீட்லயும் இந்த தகப்ப பாப்பாரு சொல்ல முடியாது, நீதான் சொல்லணும் பாரு. அவங்க அண்ணன் தம்பி எல்லாரும் பையன் 10 வயசு பையன் பார்ப்பான், இந்த முகத்தையே பார்த்துட்டு இருப்பானா? அந்த அவளுடைய ட்ரெஸ்ஸ பார்க்கும் போது அது போகுது. அம்மா ஏமா அப்படியெல்லாம் பண்ற, வேண்டாம் வேற, நீ சுமார் நீ அந்த காலத்தில் இருக்கிற, இன்னைக்கு இப்படி இல்லை அப்படின்னு போற. அந்த வசனங்களுக்குள்ள உனக்குள்ள அந்த எண்ணங்கள் வந்து எண்ணத்தை வந்து உள்ள காமிக்கலன்னாலும் வெளியில போய் அதை காமிக்கிறாங்க. இன்றைக்கு 10 வயசு பிள்ளை வாயை திறந்து மோந்து பார்த்தா பால் மனம் மாறாத பிள்ளைங்க. அது சின்ன பிள்ளைகளை கூட்டு போய் கூட்டு பலாத்காரம், பாலியல் பலாத்காரம். 17 வயசு 16 வயசு அங்க அந்த பசங்களை பாத்தீங்கன்னா பெரிய பாலியல் பலாத்காரம் பண்ணி கொலையும் பண்றாங்க. அன்றைக்கு 25 வயசுக்கு மேலதான் கல்யாண ஆண்களுக்கு சொல்லுவாங்களா, தம்பி உனக்கு பொண்ணு பாக்குறேன்னு பேசாம போயிருவாங்களா? இன்றைக்கு அதே பசங்களும் கீழே தங்கச்சி மாதிரி இருந்துச்சுன்னா அம்மா தங்கச்சிகளுக்கு கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் பண்றேன் பாங்களா. இன்றைக்கு 17 வயசுல எல்லாம் இப்படிப்பட்ட பயங்கரமான காரியத்தை செய்யறது தூண்டுறாங்க. 70 வயசு அது ஐயா, எல்லாரும் ஐயா நமஸ்காரம் இருப்பாங்க, தாத்தான் இருப்பாங்க. அவர் எங்க இதை செய்யறாரு? இந்த கண்கள்ல பார்க்கிற அந்த காட்சிகள் கூசுது. பெண்களுக்கு பெண்கள் பார்த்தா கண்ணு கூசுதா, அவங்க ஆர்வமா பாக்குறாங்க. இதை பார்த்துட்டு தான் இன்றைக்கு நிறைய பாலியல் பலாத்காரம் அது ஒரு காரணம்னு சொல்றேன் நானு. இன்றைக்கு எத்தனை இடத்துல இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குது. அவங்க அவமானப்பட்டு கடைசி மட்டும் என்னென்னமோ தண்டனை கொடுத்து வாழ்நாளெல்லாம் எப்படி இருக்க வேண்டிய அந்த வயசானவர், வாலிப பையன் எப்படி படிச்சு வேலை செய்து குடும்பத்தை காப்பாற்றணும். இந்த சின்ன குழந்தைங்க 10 வயசு பையன், காரணம் என்ன யோசனை பண்ணி பாருங்க. பெண்களுடைய ஆடையை பாருங்க, இது வாலிப பிள்ளைகள். பெண்களை பாருங்க, அவங்களும் நல்ல இவ்வளவு பெரிய பிளவுஸ் போட்டுக்கிட்டு பின் பண்றாங்களாம். பின்னு இந்த பின் நான் காமிக்க மாட்டேன், இவ்வளவு தூரம் பின் பண்ணிக்கிறாங்க கரெக்டா. இந்த பாடுறோம் இந்த பாடுறோம் சரியா. அதுக்கப்புறம் தொப்புள் கீழே புடவை கட்டிக்கிறாங்க, ஜாக்கெட்டு சின்ன ஜாக்கெட்டு. அப்புறம் இப்ப கையெல்லாம் தூக்குறாங்க. நான் ஒரு ஊழியத்துக்கு ஒரு ஊழியர் கூடுகைக்கு போனேன், பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்புக்கு நிறைய இருக்கிறாங்க. ஒரு மூத்த பாஸ்டர் சொல்றாரு, நம்ம எழுந்து நின்று ஆராதிப்போம், ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆராதிப்போம் அப்படிங்கிறாரு. அப்ப எல்லாரும் எழுந்து நின்று சொன்ன உடனே அவர் சொல்றாரு, பெண்கள் வலது கையை மாத்திர தூக்குனா போதும், இடது கையை தூக்காதீங்க. திரும்பி பார்த்தேன், அலங்கோலமா இருக்குது.
இந்த பக்கம் வயிறு தெரியுது, இந்த பக்கம் தொப்புள் தெரியுது, இந்த பக்கம் இன்றைக்கு நிறைய பெண்களை நீங்க பாருங்க, மரியாதையா உடை உடுத்துறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இது உங்க பிள்ளைகள் மற்றவங்க உங்க முன்னால எப்படி உங்களை மதிப்பாங்களா? சில பெண்களை பாருங்க, தமிழச்சி தங்க தலைவர் தங்க அவரை பாருங்க, அவருடைய மனைவி அந்த பிளேட்ஸ் வச்சு கட்டி இருக்குது, அந்த பிளேட்ஸ் வந்து இந்த முழங்கை வரைக்கும் வருது. அந்த அம்மாவை பார்த்து மரியாதையா கையெடுப்பாங்க. நம்ம கனிமொழியை பாருங்க, அவங்களும் கட்டி இருக்காங்க, இது வரைக்கும் வருது, இது வரைக்கும் வருது அந்த புடவை. அதுக்கப்புறம் தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க கட்டி இருக்காங்க, அவங்களும் இப்படி வருது, இவ்வளவு தூரம் வருது, இந்த பக்கம் உடம்பே தெரியறது இல்லை. நிர்மலா சீதாராமன் அவங்களும் இப்படித்தான் கட்டுறாங்க. எங்க அவங்கள பார்க்கலாமா? அவங்க ஏதாவது உடம்பு தெரியுதா? அவங்க எவ்வளவு மதிப்பாங்க? நமஸ்காரம் அம்மா பாங்க, அம்மா அவங்கள பார்த்து அம்மா பாங்க, உங்களை பார்த்து கை நீட்டுவாங்க, அவங்கள இப்படி சொல்வாங்க. இன்றைக்கு இப்படிப்பட்ட பலாத்காரம், பாலியல் பலாத்காரம், இந்த பெண்களை இங்க யோசனை பண்ணி பாருங்க. இன்னொரு குற்றம் என்ன, இந்த பெண்களுடைய இந்த பாவங்கள் தான். அடக்க ஒடுக்கமா வீட்டுல இருங்க, வளர்த்துங்க, உங்க பிள்ளைகளை சொல்லுங்க, பேர பிள்ளைகளை பத்தி உங்களுக்கு கவலை வேண்டாம், அது எப்படியோ போகுது, அது அந்தத்தை பெற்றா சொல்லட்டும். இன்னைக்கு பிள்ளைகளை எப்படி வளர்த்துறோம்? வேதத்துல நம்ம சில காரியங்களை நம்ம வாசிக்கும் போது, இந்த அந்த நாட்கள்ல சரீரத்துலலாம் பாவம், கைகள்ல கால்கள்ல இருதயத்துல செய்த பாவத்துக்கெல்லாம் இந்த உலகத்தை தேடி இயேசு கிறிஸ்து வந்தார். தான் உண்டாக்கின பிள்ளைகள் நம்ம வெறுத்தால் அவர் வெறுக்கல, அவர்களை மீட்டெடுக்க, பாவ குழியிலிருந்து மீட்டெடுக்க அவர் வந்தார். நமக்கு தெரியும் என்னத்துக்கு வந்தாரு, ஒன்னு தண்டிக்கணும், பாவம் செய்தா தண்டிக்கணும், ரெண்டாவது பிள்ளையா இருக்கிறதுனால மன்னிக்கணும். பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க தப்பு பண்ணா நாலு அரைச்சல் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு சாக்லேட் கொடுப்போம், இது பார்க்கும், இனிமேல் இந்த தப்பு செய்யக்கூடாது. அது வலிக்கும் போது இந்த சாக்லேட் வந்து அதுக்கு இதமா இருக்கு. அது போல நம்மளை தண்டிக்கணும், மன்னிக்கணும். நம்மளை தண்டிச்சார் உலகத்துல வந்து இயேசு கிறிஸ்து, தண்டித்தார் உங்களுக்கு தெரியும். தண்டிச்சதுக்கு அப்புறம் தான் மன்னிக்கிறார். இப்ப தண்டிச்சதுக்கு தண்டனை யார் ஏத்துக்கிட்டது? தண்டனை அவரே ஏத்துக்கிட்டாரு. சிலுவையில நாம இருக்க வேண்டிய இடத்துல அவர் இருக்கிறாரு, அதன் மூலமாக மன்னிக்கிறார். ஒரே வேளையில இந்த காரியத்தை நமக்கு செய்தவர் ஆண்டவர். மோசே வாழ்ந்த காலத்துல அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாவம்னா என்னன்னே தெரியாதான், இது பாவம் இது நல்லது ஒண்ணுமே தெரியாது. அப்படிப்பட்ட அந்த மோசே வாழ்ந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 10 கற்பனைகள், அதாவது நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அந்த நியாயப்பிரமாணத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் பாவம் என்னன்னு தெரிஞ்சோம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. இந்த நியாயப்பிரமாணத்தை கொடுத்தது யாரு? விடுதலை வீரனாகிய மோசே கொடுத்தார், அவ்வளவுதான். அதுக்கு மேல கொடுத்துட்டார், அதுக்கப்புறம் அவருக்கு ஒண்ணும் அதுல ஒண்ணு செய்ய முடியல. ஆனா விடுதலை நாயகர் இயேசு கிறிஸ்து வந்தாரு. வேதத்துல நம்ம வாசிக்கிறோம், யோவான் எழுதின சுவிசேஷம் 17 அதிகாரத்துல வாசிக்கிற, எப்படி எனில் நியாய பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டாயின. அப்ப மோசே விடுதலையின் வீரன், அவன் கொண்டு கொடுத்துட்டான் நியாய பிரமாணத்தை. இன்றைக்கு அதுக்கப்புறம் இந்த கிருபையும் சத்தியமும் விடுதலையின் நாயகராகிய ஆண்டவர் பாடுபட்டது நிமித்தம் இது கிடைத்தது. இன்றைக்கு அவர் வந்து உலகத்துல இந்த பாடுபட்டு நம்மளை மீட்கலன்னு சொன்னா நித்திய ஜீவன் கிடையாது. மிருகங்களை போல நம்மளும் வாழ்ந்திருப்போம், மிருகங்களை போலயே தான் இருந்திருப்போம். இந்த பாவ உணர்வு எப்ப வருது? இந்த நியாயப்பிரமாணத்தை நீங்க பார்க்கும்போது, இந்த நியாயப்பிரமாணத்தை வாசிக்கும் போது, இந்த நியாயப்பிரமாணத்துல உள்ள அவைகள் கண்ணாடிங்க. நியாயப்பிரமாணம் எனக்கும் உங்களுக்கும் கண்ணாடி. அந்த கண்ணாடி எடுத்து பார்த்தா நான் நினைக்கிறேன் நான் ரொம்ப கலரா இருக்கேன், உயரமா இருக்கேன், என் மூக்கு இப்படி எல்லாம் நான் நினைச்சு கற்பனை பண்ணிட்டு இருக்கேன். இந்த கண்ணாடி வராத வரைக்கும், இந்த கண்ணாடி வந்ததுக்கு அப்புறம் நான் நினைக்கிறேன் நான் கருப்பு, நான் குள்ளோ, நான் மூக்கு இப்படின்னு நினைக்கிறேன். நியாயப்பிரமான அந்த கண்ணாடி. இந்த வேதத்தை வாசிச்சா தாங்க நமக்கு விடுதலையும் நன்மைகளும் கிருபைகளும் ஆசீர்வாதம். அதனாலதான் நான் சொல்லிட்டே இருக்கேன், இந்த வேதத்தை வாசிங்க, இந்த வேதத்தை வாசிங்க, தியானிங்க. இந்த வேதத்தை வாசிக்கிறவங்களுக்கு பயம் இருக்கும், பாவத்திலிருந்து விடுதலை ஆவாங்க, கர்த்தர் வழி நடத்துவர். இந்த பாவத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை வேணும்னு சொன்னா தினம் நீங்க இந்த நியாயப்பிரமாணமாகிய வேதத்தை வாசிங்க. வாசிக்க 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 ஒரு பாத்திரம் அழுக்கு பாத்திரத்தை அப்படி தேய்க்க தேய்க்க பளபளன்னு ஆகிறது போல உங்களோட ஆண்டவர் பேசுவார். உங்களோட நீ என்னுடைய நிலைமை இது, நீ இப்படித்தான் இருக்கிற, நீ மாறு, இல்லைன்னா
விளக்கு பெறக்க தண்டை எடுத்து போடுவேன்னு சொல்றார் ஆண்டவர். நீ என்ன வாழ்ந்த என்ன பிரயோஜனம்? வியாதியிலையும் பிரச்சனையிலையும் போராட்டங்கள்லையும் இப்படிப்பட்ட எல்லா காரியங்கள் வாழ்ந்துட்டு இருக்கு. காரணம் என்ன தெரியுமா? பாவங்கள். இந்த பாவங்களை நீ என்னைக்கும் விழாவில் அடித்து கொண்டால் வேதம் சொல்கிறது, மனம் வருந்தனும் மனம் திருந்தனும், இதான் இதான் ரட்சிப்பு. முதல்ல நீ செய்த பாவங்கள் எல்லாம் செய்துட்டு இருக்க பாவங்களுக்கெல்லாம் நீ மனம் வருந்தனும், நீ மனம் வருந்தி மனம் திருந்தினா தான் சத்திய வேதாகமம் தான் உன்னை மாற்றும். உன்னை யாரும் மாற்ற முடியாது. உன் மனைவியோ உங்க அப்பாவோ உங்க அம்மாவோ மற்ற யாரும் உன்னை மாற்ற முடியாது, வேதம் மாற்றும். அதனாலதான் நாங்க கத்திட்டு இருக்கோம், வேதத்தை வாசி வேதத்தை தியானி அதன்படி நடன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். நான் வாசிச்சதுக்கு அப்புறம் தாங்க நானு உண்மையாகவே இந்த ஆண்டவருக்கு ஊழிய செய்யறேன். என்னுடைய எல்லா குற்றமும் எனக்கு தெரிஞ்சது. வேதம் ஒரு கண்ணாடி. இயேசு அவருடைய என்னை கண்டவன் பிதாவை கண்டான்னு ஆண்டர் சொல்றாரு. நான் சொல்வேன் என்னை கண்டவன் என்னை இயேசுவை பார்க்கணும். ஆண்டவர் சொல்றாரு என்னை கண்டவன் பிதாவை கண்டான்னு இயேசு சொல்றாரு. நீங்க சொல்ல முடியுமா என்னை கண்டவர்கள் இயேசுவை காணும்? அவருடைய அன்பு தாழ்மை பொறுமை பரிசுத்தம் இதெல்லாம் நம்மளை பார்க்கும்போது இவங்க கிறிஸ்தவங்கன்னு சொல்லுங்க. இவங்க கர்த்தருடைய பிள்ளைங்க, இவங்க வேதம் வாசிக்கிறவங்க. செய்வீங்களா கர்த்தருடைய? நான் எனக்கு நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் சரி. இன்னும் நிறைய நிறைய பெண்கள் பாருங்க, எங்க ஊர்ல கலெக்டரமா இருக்கிறாங்க, இன்னசென்ட் தேவி என்ன ஆகா இப்படித்தான் இப்படித்தான் கட்டி இந்த அளவுக்கு வருது இந்த சாரி. இன்னும் அதே போல பெரிய பெரிய அமைச்சர்கள் அவங்க இவங்க எல்லாம் சாரிங்களை நல்லா கட்டுங்க. என்ன நீங்க கட்டி மரியாதையா இருங்க. இதெல்லாம் மற்றவங்களை இடர பண்ண இடர உங்க மூலமா இடர வந்துச்சுன்னா கழுத்துல இயந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்துல போடுவார். உங்க வாழ்க்கை முடிச்சிடும், வாழ்க்கை வீணா போக கூடாது. ஆண்டவர் நம்முக என்ன மனுஷருங்க அப்படி எல்லாம் பேசினதுக்காக தப்பா நான் பேசல, உங்களுக்காக சொல்றேன். நான் பேசுறேன் எதையும் வாபஸ் வாங்கவே மாட்டேன். உங்களுக்கு மறுபடியும் சொல்றேன், கருடைய கத்தோடைய நாமத்துக்கு சோத்திரம். கோயம்புத்தூர்ல இடம் வாங்கி கொடுங்க, கட்டி கொடுங்க. எல்லா பக்கமும் நான் பேசுன ஆண்டோடைய நாமம் மகிமை பண்ணும். காலம் சீக்கிரமா ஆண்டவர் வரப்போறாரு. ஆனால் என்னுடைய ஆயுசு நாட்களும் கம்மியா இருக்கு. அதனால தயவு செய்து நீங்க மறக்காம அந்த கோயம்புத்தூர் பகுதியில் ஒரு இடத்த வாங்கித்தாங்க. அன்பின் ஆண்டவரே பேசக்கூடாதுன்னு நினைச்சேன், பேசணும்னு ஆசை, பேசி முடிச்சிட்டேன். இதனால வர்ற பலன் எப்படின்னு எனக்கு தெரியாது. போடட்டும், யூடியூப்ல போட்டு ஒவ்வொரு நாளும் பார்க்கட்டும். இன்னும் பல காரியங்களை சொல்வேன், நேரமே இல்லை. நேரம் பத்தல ஆண்டவரே, நேரம் ஸ்டேஜ்ல பேச வேண்டியதெல்லாம் ஆண்டவரே இந்த டிவில பேச முடியல. ஆண்டவரே கத்தாவே உனக்கு ஸ்தோத்திரம். பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் மனம் திரும்பட்டும், வேதத்தை வாசிக்கட்டும், கெட்ட காரியங்களை விடட்டும், மற்றவர்களை இடர பண்ணாமல் இருக்கட்டும். ஒழுங்காக பெண்கள் பெண்களை போல, கேரளா பெண்களை போலையும் வட இந்தியா பெண்களை போலையும் வெளிநாட்டு பெண்களை போல மாறிட்டு இருக்காதிங்க. இங்கிலீஷ் பேசுறதுக்காக உடைய உடுத்திக்கலாமா? நீங்க அந்த மாதிரி அந்த மாநில பெண்களை போல நம்ம கிறிஸ்தவ நம்ம இந்திய நாட்டை சேர்ந்தவங்க, தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. இந்த தமிழர்களை தமிழருடைய பண்பாடு நமக்கு வேணும். அச்சம் நாடம் பயிர்ப்பு ஆண்டவர் அப்படியாக தந்து இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா.